அத்துஆவு இந்த ருயத்தி பாக்கூரத்தி சமர், அதாவது பாக்கூரத்து சமர் என்று சொல்றது பழம் அதனுடைய விளைவை கண்டால், பழம் வந்து பழுத்திருக்குது, நல்ல பழம் வந்து கணிஞ்சு வருது, இந்த மாதிரி கட்டத்தில் என்ன நம்ம துவா ஓத வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு துவா என்ன செய்து இதில் வருகிறது. அது என்ன என்று சொன்னால், அதாவது அல்லாஹும் பாரிக் லனா ஃபி தமரினா ஒபாரிக் லனா ஃபி மதீனத்தினா ஒபாரிக் லனா ஃபி சாயினா ஒபாரிக் லனா ஃபி முத்தினா. 187வது இலக்கம், 76வது தலைப்பு. அல்லாஹும் பாரிக் லனா ஃபி தமரினா, யா அல்லாஹ் எங்களது பழங்களில் நீ பரக்கத்து செய்வாயாக. ஒபாரிக் லனா ஃபி மதீனத்தினா, எங்களது மதீனாவிலே நீ பரக்கத்து செய்வாயாக. ஒபாரிக் லனா ஃபி, இந்த மதீனத்தினான் ரசூலுல்லாஹ் சொல்றது மஸ்ஜித் நபவியுள்ள மதீனாவது, சரியா? ஒபாரிக் லனா ஃபி மதீனத்தினா, எங்களது மதீனாவில் நீ பரக்கத்து செய்வாயாக. ஒபாரிக் லனா ஃபி சாயினா, எங்களது சாயிலே பரக்கத்து செய்வாயாக. சா என்றது ஒரு அளவு, சா என்றது ஒரு அளவு, முத்தி என்று சொல்றது ஒரு அளவு. ஒபாரிக் லனா ஃபி சாயினா, சா என்று சொல்றது சரியான அளவுனா இப்படி நம்ம இந்த ரெண்டு கையால மூன்று முறை அல்றது சா, ஒரு முறை அல்றது முத்து, ஒரு முறை அல்றது முத்து, மூன்று முறை அல்றது சா, சரியா? அப்போ ஒபாரிக் லனா ஃபி சாயினா ஒபாரிக் லனா ஃபி முத்தினா, இந்த அளவை நிறுவுகள்லாம் எங்களுக்கு பரக்கத்து செய்ய. இது சஹீ முஸ்லீமில் 3400வது இலக்கத்தில் வருகிறது. இன்றைக்கு சொல்ல போகிற எல்லா செய்தியும் சஹியான துவாக்கள் தான், ஏன்னா புகாரி முஸ்லீம் தான் சொல்ல போகிறேன். அதனால் சஹீ முஸ்லீமில் 3400வது இலக்கத்தில் வருகிறது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கான நாசு, மக்கள் இருந்தார்கள், இதா ரவு அவ்வல தமர், பழத்துடைய தமர் என்றது காயாக இருக்கக்கூட சொல்ல மாட்டாங்க, காயாக இருக்கக்கூட சொல்ல மாட்டாங்க, அது தமர்னா பழம் ஆகின பின்னால் தான் என்ன செய்வாங்க பழம் என்று சொல்றது. அப்போ அந்த அவ்வள சமாடைய ஆரம்பத்தை கண்டால் ஜா உபிஹில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அங்கிட்ட கொண்டு வருவாங்க, அதில் கொஞ்சத்தை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. ஃபைதா அகதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை எடுத்தாங்கடா, கால அல்லாஹும் பாரிக் லனா ஃபி தமரினா ஒபாரிக் லனா ஃபி மதீனத்தினா ஒபாரிக் லனா ஃபி சாயினா وبارك لنا في مدنا اللهم ان ابراهيم عبدك وخليلك ونبيك واني عبدك ونبيك وانه دعاك لمكه واني ادعوك للمدينه بمثل ما دعاك لمكه ومثله معه اين சொல்றான் ரசூலுல்லாஹ் அத சொல்லிட்டு இன்னொரு வசனம் வருதுல அது அவர் போடல ஏனா அது துஆல இல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா இன் இப்ராஹிம் அப்துக் இப்ராஹிம் அப்துக் உனது அடியான் வஹலீலுக் உனது நண்பன் வ நபியுக் உனது தூதர் வ இன்னி அப்துக் நான் உனது அடியான் வ நபியுக் உனது தூதர் வ இன்னஹு தஆ கலிமா லி தஆ லி மக்கா அவர் மக்காவுக்கு என்ன செஞ்சார் துவா கேட்டார் வ இன்னி அது ஊ கலிமல் மதீனா நான் உங்களுக்கு அல்லாஹ்வை உன்னிடத்து நான் மதீனாவுக்கு என்ன செய்கிறேன் துவா கேட்குறேன் பிமிஸ்லிமா தஆ கலி மக்கா அவர் மக்காவுக்கு துவா கேட்டதை போல நான் என்ன செய்கிறேன் துவா கேட்குறேன் ஒ மித்லிஹி மஅஹு அது போன்ற இன்னொரு மடங்கை இந்த மதீனாவுக்கு நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். அவர் ஒரு மடங்கு கேட்டார், நான் மதீனா கதையும் கேட்டு அதோட இன்னொரு மடங்கு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அப்படி என்று சொல்லி கால சும்மா ஏதோ அசகர வலிதின் லஹு ஃபயுதிஹி தாலிக தமர். பின்னர் என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன அதாவது பிள்ளையை ஒன்றை கூப்பிட்டு அந்த பழத்தை என்ன செய்வாங்க ரசூலாங்க கொடுப்பார்கள். இப்போ இந்த ஹதீஸ் அவர் போடுறார். இப்போ இந்த ஹதீஸ் பொதுவாக எல்லா பழங்களையும் கண்டால் ஓதுற மாதிரியான வார்த்தை பிரியவங்களோட வரலை. அந்த ஹதீஸை பார்த்தா எப்படி விளங்குனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கேட்ட மாதிரி தான் என்ன செய்யுது விளங்குது. ஏன்னா அதில் கடைசியில் அந்த துவாட தொடர்ச்சியில் என்ன சொல்கிறாங்களா அவர் மக்காவுக்கு கேட்டார் நான் மதீனாவுக்கு என்ன செய்கிறேன் கேட்குறேன், எனவே மக்காவுக்கு செஞ்ச மாதிரி மதீனாவுக்கு எனக்கு என்னது நீ செய் அப்படின்னு துவாங்க. இதை நம்ம என்ன செய்யலாம், யாரெல்லாம் மக்காவுக்கு மதீனாவுக்கு செஞ்ச மாதிரி நீ வந்து இங்கே இலங்கைக்கும் செய் இந்தியாவுக்கும் செய் என்ன செய்யலாது அப்படி துவா வந்து என்ன செய்யலாம் கேட்கல. ஏன்னா அது மக்கா மதீனோட முடிஞ்சுது, மக்காட சிறப்பு மதீனாட சிறப்பு ஹொர்மத்து முடிஞ்சுது. சரி, அப்போ இந்த துவா எப்படி கேட்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட தோரணையில நம்ம கேட்கறது. இந்த துவாவை நம்ம எப்படி கேட்கணும்னு சொன்னால், இந்த துவால ஒரு அர்த்தபூர்வமான வசனம் இருக்குது, இந்த துவால ஒரு அர்த்தபூர்வமான செய்தி இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா, யாரெல்லாம் எங்களோட என்னது பழங்களில் பறக்கத்து செய் எங்களுடைய அளவை நிறுவைகளில் பறக்கத்து செய் இப்படி வேணும்னா என்ன செய்யணும் துவா கேட்கலாம். அந்த கடைசி வார்த்தையே சொல்ல இல்லாது இன்னி அப்துக்க என்னது நான் உனது அடியான் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை என்ன செஞ்சார் புனிதமாக்கினார் அது மாதிரி எனது நகரத்தையும் புனிதா காண எந்த நகரம் இது மதீனா அந்த மதீனா மட்டும்தான் எல்லா நகரத்தையும் என்ன செய்யலாது இது கேட்க இயலாது. எனவே இந்த துவா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக கேட்ட ஒரு துவா. நாங்கள் இந்த துவாவில் எதை கேட்கலாம்னா பொருத்தமான இடத்துல நம்மளுக்கு இந்த வசனம் பொருந்துதுன்னு சொன்னால் கேட்கலாமே தவிர, இது ஒரு பழங்களை கண்டால் வளமையாக ஒரு சுண்ணத்தான ஒரு இடமாக என்ன செய்யலை கேட்கல. கேட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மதீனாக்கு குறித்து கேட்டாங்கன்னு என்ன செய்யுது இதில் வருது. அப்போ அல்லாஹும் பாரிக் லனா ஃபி தமரினா ஒபாரிக் லனா ஃபி மதீனத்தினா ஒபாரிக் லனா ஃபி சாயினா ஒபாரிக் லனா ஃபி முத்தினா, அந்த துவாவுடைய ரசூலுல்லாஹோட வார்த்தையுடைய ஒரு வரக்கத்துக்காக என்ன செய்யலாம் நாங்கள் அதை கேட்கலாமே தவிர வேறு மாதிரி என்னது எல்லாருக்கும் கேட்கலாம் என்ற அர்த்தம் என்ன செய்யாது அதில் வராது. அல்லாஹு வலான வரக்கத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் அதை அந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம், ரைட்?